हाय फ्रेंड्स वेलकम टू चंद्रास किचन இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பிரியாணி கத்திரிக்காய் கிரேவிக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பையல் சேர்த்துக்கலாம் இது லைட்டா வறுத்துக்கோங்க இது கூட ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க मुंद्री ஒரு 5 ல இருந்து 6 சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இத வறுத்துக்கோங்க இது சிம்ல வச்சு வறுத்துக்கங்க இப்போ எல்லாம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வந்து ஒரு மிக்சர்ல சேர்த்து இத விழுது அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம கடாயில 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு நான் கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கறதை இதோட சேர்த்துக்கறேன் இது ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இத நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கத்திரிக்காய்க்கு பதில் வெறும் வயலட்டா இருக்கும் இல்லையா உஜாலா கத்திரிக்கான்னு சொல்வாங்க அது கடிச்சா கூட நீங்க வாங்கி சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் கத்திரிக்காய் முக்கால் பாகம் நல்ல எண்ணெயிலே வந்து வெந்திருச்சு நம்ம இத எடுத்துடலாம் இப்போ நம்ம அதே எண்ணெயில ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல சூம்பு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வட்டல நறுக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கறேன் இது கூடவே சின்ன வெங்காயம் விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா இத வறுத்துறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு வறுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வறுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இத வதக்கிடுங்க நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்ததனால நல்ல இது டேஸ்டா இருக்கும் வாசனைக்காக நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நீல வாக்குல நறுக்கினத சேர்த்துட்டு நல்லா இத வதக்கிடலாம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இத வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுல இருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கிடுங்க இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து இருக்கு அதனால இத சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு இத நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இத வதக்கிடுங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்சபழம் அளவுக்கு புளியை கரைச்சு வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இத கலந்துருங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் மிக்சர்ல சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இத கலந்துட்டு இத நல்லா கொதிக்க விடுங்க இது கொஞ்சம் திக்கா இருக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறேன் திக்கா இருக்கிறதுனால இது நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா கொதிக்க விடலாம் இது ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இத கலந்துடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் இதல சேர்த்துடலாம் உங்களுக்கு வெல்லம் சேர்க்கும்போது இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இத கலந்து விடுங்க இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு இந்த கிரேவி திக்கா வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா இது க
கலந்து விட்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு வெயிங்க. இப்ப நல்லா கலந்தாச்சு. இத சிம்ல வச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிரலாம். இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிரறேன். இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இத ஓபன் பண்ணிரலாம். பாருங்க எண்ணெய்லாம் நல்லா மேல மிதந்து வர மாதிரி இருக்கு. பாருங்க இந்த கிரேவி அவ்ளோ கலர்ஃபுல்லா அவ்ளோ சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இத விடலாம். இன்னும் நல்லா வந்து எண்ணெய் பெரியட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் கருவாப்பள்ளியும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வச்சு. இது பிரியாணிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா எண்ணெய் மேல மிதந்து வருது. நம்மளுடைய பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதுலாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.